ஓகே இப்ப பிஎஸ்என்எல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லோகோ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து புதுசாக வந்து செவன் நியூ சர்வீசஸ் வந்து பார்த்து அனவுஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்னென்ன அவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பிஃபோர் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிஎஸ்எல் யூஸ் பண்றீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கவர்ன் பண்ணுங்க நம்ம வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் சிம் வந்து இருக்கு பட் பிரைமரியா யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ ஜஸ்ட் கால்ஸ்க்காக மட்டும் தான் வச்சிருக்கோம் கால்ஸும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போறதுக்கு எங்க ஏரியா இல்லை ஒரு எயிட்டி கிட்ட ஓகே அப்படின்னு சொல்லலாம் இன்னும் நமக்கு வந்து கால்ஸ்க்கே கொடுக்க முடியல எப்படி யூஸ் பண்றது வந்து பாருங்க ஸோ நான் வந்து ஜியோ தான் வந்து டேட்டாக் யூஸ் பண்ணிருக்கேன் ஸோ கால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் டேட்டாக் வந்து பார்த்து ஜியோன்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்க எப்படி யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க பிஎஸ்என்எல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பிரைஸ் ஐக்கு வந்து பண்ணியிருந்தாங்க அதனால நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தா பிஎஸ்என்எல் வந்து ஜம்ப் ஆயிருந்தாங்க பிஎஸ்என்எல் வந்து பார்த்தா ஃபியூச்சர்ல கூட வந்து பிரைஸ் ஐக்கு இருக்காதுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபோர் ஜி சர்வீஸ் நமக்கு வந்து இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏரியா கிடைச்சிட்டு இருக்கு ஸோ குடி சீக்கிரமே நமக்கு வந்து ஃபுல் கவரேஜ் வந்து கிடைக்கின்ற மாதிரி சொல்றாங்க நெக்ஸ்ட் இந்த செவன் நியூ சர்வீசஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி வந்து லோகோட சேஞ்ச் வந்து பாருங்க

இது வந்து பார்த்தோம் ஸ்பேம் மெசேஜ் அப்படின்னு வந்து காட்டும் அதுக்கப்புறம் ஒரு சில நம்பர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஸ்பேம் தான் அப்படின்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா அவங்க நெட்ஒர்க் சைட்லேயே வந்து அதை பிளாக் பண்ண போறாங்க இந்த மாதிரி நமக்கு ஸ்பேம் கண்ட்ரோல்ஸ் வந்து பண்ண போறாங்க நெக்ஸ்ட் ஒன் அஃபோர்டபிலிட்டி பிஎஸ்என்எல் ஒய்ஃபை ரோமிங் நீங்க ஆல்ரெடி பிஎஸ்என்ஓட ஃபைபர் இன்டர்நெட் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பப்ளிக் பிளேஸ் நமக்கு பிஎஸ்என்எல் ஹாட் ஸ்பாட் இருந்துச்சு அப்படின்னு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுக்க தேவையில்லை கே தேர்ட் ஒன் பிஎஸ்என்எல் ஐஎஃப் டிவி ஜியோ நமக்கு அந்த ஃபைபர் பாக்ஸ் ஏர்டெல் வந்து இப்போ எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த பிஎஸ்என்எல் நமக்கு வந்து ஐஎஃப் டிவி சுதில் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் டிவி சேனல்ஸ் வந்துருக்கும் அப்படின்றாங்க ஆல்ரெடி நீங்க பிஎஸ்என்ஓட ஃபைபர் இன்டர்நெட் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரீயா வந்து கிடைக்கும் எல்லா சேனல்ஸுமே நம்ம ஃப்ரீயா வந்து கிடையாது பெய்ட் சேனல்ஸும் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டிவி நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க டேட்டா வந்து கன்சியூம் ஆகும் அது வந்து பார்த்து உங்களோட டேரிஃப் பிளான்ல இருந்து வந்து டேட்டா வந்து போகாதுன்னு சொல்றாங்க ஓகே ஃபோர்த் ஒன் எனி டைம் சிம் உங்களுக்கு பிஎஸ்என்எல் சிம் வேணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பிஎஸ்என்ஓட ஆஃபீஸ் போய் வாங்கணும் இல்லைனா வந்து சாப்ஸ் இருக்கும் சாப்ஸ்ல போய் நம்ம வந்து வாங்கிக்க முடியும் இனிமேல் நீங்க வந்து பப்ளிக் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு மிஷின் மாதிரி இருக்கும் அந்த மிஷின் யூஸ் பண்ணி இவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் சிம் வந்து புதுசாக வாங்கிக்க முடியும் அப்புறம் கேஒய்சி ஆக்டிவேஷன் எல்லாமே அந்த மிஷின்ஸ்லேயே வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் உங்களுக்கு ஒரு பிஎஸ்என்எல் சிம் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆஃபீஸ் போகிறதாவே ஜஸ்ட் அந்த மிஷின்ஸ்லேயே எல்லாமே பண்ணிக்க முடியும் பப்ளிக்கே மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து இருக்குன்றாங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிலையபிலிட்டி சர்வீஸ் இதில் உங்களுக்கு வந்து இப்போ டேரக்ட் டு டிவைஸ் சர்வீஸ் ஒரு சில ரிமோட் வில்லேஜில் நம்ம சிக்னல் ஸ்டேண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகே அந்த மாதிரி டைமில் சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் பண்ணுறது யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்துருக்கும் அப்படின்றாங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் பப்ளிக் ப்ரொடக்ஷன் டிசாஸ்டர் ரிலீஃப் இந்த சர்வீஸில் நமக்கு வந்து எனேபிளிங் ரியல் டைம் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் கம்யூனிகேஷன் பப்ளிக் சேஃப்டின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த டிசாஸ்டர் அந்த டைமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கம்யூனிகேட் பண்ணால் தான் நம்மளால் வந்து காப்பாற்றி வெளியே வர முடியும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தோம்னா பிஎஸ்என்எல்லு வந்து கண்டிப்பாக எப்போவும் போல் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்றாங்க ட்ரோன்ஸ் அதுக்கப்புறம் அந்த பலூன்ஸ் மூலமாக நெட்வர் கவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது ஃப்யூச்சரில் வந்து இன்னும் கூட இம்ப்ரூவ் பண்ணுவோம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க டவுன் தோன் ப்ரைவேட் ஃபைவ் ஜி இன் மைன்ஸ் மைண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக தெரியும் அந்த இடத்துல வந்து டவரும் சுத்தமாக கிடைக்காது ஏன்னால் அவங்க வந்து குழி தோண்டிட்டு அப்படியே ஆழத்துக்கு வந்து போயிட்டுருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்து டவர்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்காது ஸோ அந்த இடத்துல நம்ம கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கும் நமக்கு வந்து பிஎஸ்என்எல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு பிஎஸ்என்எல்ல வந்து பார்த்தோம்னா ஒரு சிலதான் சொல்லியிருக்காங்க தமிழ் நம்ம ஃப்யூச்சரில் வந்து இன்ஸ்லைட் பண்ணுவாங்க ஸோ அப்போ தான் நம்ம ரியல் டைமில் எப்படி ஒர்க்கு அதுன்னு தெரியும் ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ கை ஸோ அவ்வளோ இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் கொடுங்க தென் இதே மாதிரி வேற வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க க்ளப்லாம் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான் சந்திக்கிறேன் சுகாய்ஸ் பை ஹாவ் மெய்ஸ் டே